வாய்ப்பு தானா? அங்காள பரமேஸ்வரியுடைய பொற்பாதத்திற்கும் இதோ குலதெய்வமாக விளங்கக்கூடிய
வீரபத்ர சுவாமிக்கும் மற்றும் அயலூரில் இருந்து வந்திருக்க நாடக ஆசான்களுக்கும் இந்த நாடகத்தை கண்முழித்து கண்டுகொளித்துக் கொண்டிருக்கும் நம்மை போல நான் தாய் தந்தமார்கள் அனைவருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் தாய் தந்தமார்களுக்கும் தாய் தந்தமார்களுக்கும் சத்தியமா செரு மேல மேல நாடகம் பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம் ஏற்பட்ட சமயம் நான் வந்தேன் யார் என்ற விளக்கம் கல்யாணம் பண்ணி விட்டாங்களா மொத நைட் என்ன குடும்ப வயசுல விட்டாங்க இல்ல பக்கத்து செலவு துணி பக்கத்து இல்ல மாமனா இல்ல மச்சானா இல்ல எங்க அம்மா நான் முருகத்து வாசி கொடுத்தேன் இல்ல கிருஷ்ண வேலை பாத்தனா இல்ல நான் வந்தனா நான் யாரு யாருன்னு எனக்கு தெரியும் எல்லாம் இன்னொரு பச்சடி வச்சுக்கே அச்சு அச்சு மணி போட்டான் பேர்பட்ட சமையல் வந்தேன் யார் என்ற விளக்கம் மகளாச்சா விவரமா கிடக்குமா உங்க வாயில போடப்பட்டுங்க சத்தியமாப்பங்க போய் எப்படி விளக்கம்
தச்சகன் மட்டும்தான் தெரியும். ஆமாங்க, என்னோட தந்தை யாரு? யாருங்க உங்க அப்பா? யாருங்க? முன்னோர் காலத்தில் விளையாட்டாக இடதுகால் பெரியவர்களிலும் வலதுகால் பெரியவர்களிலும் உற்பத்தம் செய்யப்பட்ட இருவரில் ஒருவன விளக்கம் புரிஞ்சதா? புரிஞ்சுங்க. மற்ற விசேஷம் விவரமா சப்புங்க. புரிஞ்சு கவலா அடம் மந்திரி தந்தி செருப்பு கைட்டு அக்காத்துல வச்சுக்கோங்க. பயம் வரமா பணம் கட்டியும் எடுத்து மற்ற சொல்லுங்க. கரி என்றால் யானை படையும்
பரி என்றால் என்ன? குதிரை படங்க. இப்பேற்பட்ட படைகள் எல்லாம் தச்சகன் வருகிறேன் போல் புடை சென்றும் மற்ற விளக்கம் ராமோ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. நம் தந்தை ஏதோ காரணமாக அழைத்திருக்கின்ற சென்று தந்தையை பார்ப்போமா? வாங்கி பத்திரமா வச்சிருந்த என் பசங்க தந்தையே சரிவோ வந்த இடம் தானே மைந்த நான் தீர்க்க கூடாதா? எதுவா இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள் தந்தையே. என்ன இதே மும்பை நேரில் வாய்ந்தரக்கூடிய நடிக்கக்கூடியக்காக வேண்டி குடியிருந்து
படி கண்மணி பிச்சகா அந்த ஆண்டி பயல் நினைக்கும் போது எல்லாம் என் நெஞ்சமாக பட்டது கொதிக்கின்றது கண்மணி. அவனை என்ன செய்வது தெரியுமா? இந்த ஜாதி வாழ யாரி வந்து
பிள்ளையை உன் மகளாக பிறக்க செய்து அந்த பரம கடவுளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அந்த கேசாவர்க்கு திருமணம் செய்து 49 பெண் பிள்ளைகள் இருக்கின்றது. இது போதா குறைக்கு என் தந்தையாகிய பிரம்மதேவன் அந்த உமா பார்வதி மகளாக பெறும்படி சொல்லியிருக்கின்றார். எனக்கும் இந்த 50 பெண்ணிற்கும் மாப்பிளை தேடி வைப்பதும் மனமுடிப்பதும் இதே வேலையாக வேண்டியிருக்கின்றது. ஆகிலும் முன் பிறந்த 49 பெண்ணையும் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். யாருக்கென்றால் சந்திரருக்கு 27, குலத்தரிசிக்கு 9, காசிவருக்கு 13 கொடுத்து திருமணம் முடித்து விட்டேன். இத்தனை பெண் பெற்று என்ன பலன்? ஒண்ணு கிடையாது. என் தந்தை சொல்படி அந்த உமா பார்வதி மகளாக வரவேற்றோமானால் அந்த ஈஸ்வரன் நமக்கு மருகன் ஆவான். கண்டிப்பா அவன் மருகன் ஆனால் அவனை பாதம் பணிய கண்ட தேவர், மூவர், வித்தர், ஏக்கர், விஞ்ஞர், கிணறர், கெம்புருடர் யாவற்ற பேர்களும் நம்மை கண்டால் கிடுகிடுகிடு என நடுங்குவார்கள். அனைவரும் நமக்கு அடக்கும். கண்டிப்பா ஆகையால் நமக்கு ஒரு நல்ல யோகம் தான். ஆமா, இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் என் தேவியாகிய பரணாவதிபாலிடம் தெரிவிக்க வேண்டும். சொல்ல போறப்பா. ஆமா, உள்ள பக்கம் சொல்ல போறேன். நான் அழைத்ததாக அது சீக்கிரம் சென்று என் தேவியாகிய பரணாவதிபாலை எடுத்து வரணும். அப்படியே ஆகட்டுங்க. அவளிடம்